நீங்க அமெரிக்கால இருக்கீங்க, ஆனா சென்னையில ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கணும்னா இப்ப நான் சொல்ல போற ப்ரொசீஜரை ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, சென்னையில ஒரு ட்ரஸ்டபுளான பர்சனுக்கு அட்ஜுடிகேஷன் பவர் கொடுக்கணும். இது எப்படி கொடுக்கறதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜென்ரல் பவர் டிராப்டை வந்து நீங்க சென்னையில அட்வொகேட் வச்சு ரெடி பண்ணி நீங்க மெயில்ல வாங்கிக்கணும். வாங்கின பிறகு அது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க எந்த கண்ட்ரில இருக்கீங்களோ அந்த கண்ட்ரியில இருக்க ஒரு நோட்டரி கிட்ட சீல் அண்ட் சிக்னேச்சர் வாங்கிக்கணும். வாங்கின பிறகு உங்க வீட்டுக்கிட்ட இருக்க இந்தியன் எம்பசியில அப்பாயின்மெண்ட் வாங்கி அங்க போய் இதை சப்மிட் பண்ணீங்கன்னா, அவங்க அதை வெரிஃபை பண்ணி சீல் அண்ட் சிக்னேச்சர் போட்டு நீங்க எந்த பர்சனுக்கு அட்ஜுடிகேஷன் பவர் கொடுக்க போறீங்களோ அவங்களுக்கே அதை கொரியர் பண்ணி விட்டுருவாங்க. அண்ட் அவங்க பார்த்த உடனே எக்ஸாம் பண்ணி அதை ஓப்பன்லாம் பண்ணிடக்கூடாது. அதை எடுத்துட்டு போயிட்டு சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கிட்ட அவரோட பார்வையில தான் ஒரு ஓப்பனுமே பண்ணுமே. அண்ட் மீன் டைம் ஒரு அஃபிடேவிட்டும் ஒன்று ரெடி பண்ணணும். அதில் இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்ற ஒரு அமெரிக்கால இருக்காரு, நான் வந்து இந்த இந்தியாவில் இருக்கேன், அண்ட் அவர் வந்து எனக்கு வந்து பவர் கொடுக்குறாருன்றத ஆன் பிஹாஃப் ஆஃப் அந்த எம்பசியில் யார் இருந்தாங்க அந்த சீல் அண்ட் சைன் போட்டவரோட நேமோட ஒரு அஃபிடேவிட் ஒன்று ரெடி பண்ணிக்கணும். அண்ட் அதை வந்து இந்தியாவில் இருக்க ஒரு நோட்டரி கிட்ட சீல் அண்ட் சிக்னேச்சர் வாங்கிக்கணும். அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், ஒரு கவரிங் லெட்டர் ஒன்று ரெடி பண்ணணும். அண்ட் கவரிங் லெட்டரை ரெடி பண்ண பிறகு இப்போ நான் சொன்ன எல்லா டாக்குமெண்ட்டும் மொத்தமாக சேர்த்துட்டு போய் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் கிட்ட போய் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அண்ட் அவர் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு சீல் அண்ட் சிக்னேச்சர் போட்டு கொடுப்பாரு. அவர் வெரிஃபை பண்ண பிறகு நம்ம பில்டராகிய நாங்கள் வந்து டோக்கன் போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் அவிட்ட மூமெண்ட்ஸில் வீடு வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன எல்லா ப்ராசஸுமே ஹேசல் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு நமக்குன்னே ஒரு தனி லீகல் டீமே நம்மக்கிட்டே இருக்குது. வணக்கம்.